ஹே காய்ஸ், நான் உங்கள் அண்ணன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொல்லிமலையில் இருக்க ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் கொல்லிமலைக்கு போயிருந்தேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும், போனவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலைனா, இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு எப்படி போகணும், இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொல்லிமலையில் இருக்க லாஸ்ட் பஸ் ஸ்டாப்னா அது இந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இடம் தாங்க பக்கத்துலேயே அரப்பளீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கு 30 ரூபாவும் சிறியவர்களுக்கு 20 ரூபாவும் கட்டணமாக வாங்குவாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு டிக்கெட் நம்ம வாங்கும்போதே நம்ம வாட்டர் கேன் எதுனா வச்சுருந்தா அந்த வாட்டர் கேனில் ஸ்டிக்கர் ஒட்டி 10 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு விடுவாங்க. அந்த வாட்டருக்கு என்னென்ன ரிட்டன் எடுத்து வந்து கொடுக்கும்போது 10 ரூபாவும் நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு வேஸ்ட் பொருளையும் நம்ம அங்கே போடக்கூடாதுன்றதுனால இதை அவங்க பண்ணுறாங்க. வாங்க ஃபால்ஸ்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த ஃபால்ஸுக்கு நம்ம போனோன்னா 1196 படிகளில் நடந்து போய் தாங்க பார்க்கணும். இதான் அந்த ஃபால்ஸ்க்கான டிக்கெட். நாங்கள் 2 பேர் போனோம், அதனால் 60 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேம்ஸும் இருக்குங்க, சின்ன குழந்தைங்களாம் விளையாடுவாங்கல்ல, அந்த ராட்டினம் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேம்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து லீவ் நாளில், ஹாலிடே நாட்களில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய குழந்தைங்க, நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து ஜாலியாக விளையாடுவாங்க போல். அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக நடந்தாங்க. படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படிக்கட்டும் கொஞ்சம் ரொம்ப செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஆனால் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எதில் ஏறி வந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட நாங்கள் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி போனோன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. எங்களுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இந்த ஃபால்ஸுக்கு வர ஆரம்பித்தாங்க. பாருங்கள், போகிற வழி ஃபுல்லாக சைடில் மரம் செடிகள்லாம் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே மரத்து நிழலோடு அப்படியே அழகாக இருக்கும். படிக்கிட்டு ரொம்ப நாள் இல்லை, ஆனால் சூப்பராக பராமரிச்சிருந்தாங்க. எந்த ஒரு பேப்பர், எந்த ஒரு வேஸ்ட் பொருளுமே அங்கே இல்லை. அதனால தான் ஸ்டிக்கர் ஒட்டி அழகாக பராமரிச்சிட்ருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் தான் ஓப்பன். அந்த 3 மணிக்கு மேலே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நைட் நேரத்தில் இங்கே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மெயின் கேட் இருக்குல்லங்க, மெயின் கேட் அதாவது டிக்கெட் வாங்கணும்ல நம்ம இடம், அங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம போய் சேரணும்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கணுமா, அதுவும் படிக்கட்டில். படிக்கட்டில் இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, உண்மையிலே அவ்வளோ ஸ்டைன் தெரியல. ஆனால் என்னென்னா படிக்கட் ரொம்ப அப்படியே டவுனாக போக மாதிரி இருக்குது. வர வர பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுவாக போச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு மலைக்கு சென்டரில் நம்ம இறங்கிட்டுருக்கோம், அது இப்போ ஃபீல் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படியை இறங்கி போகும்போது நல்லாவே ஃபீல் ஆகும். ஏன்னா சுற்றி மலை தெரியும், நம்ம சென்டரில் இறங்குற மாதிரி இருக்கும், வேறு லெவல் வியூ இருக்குங்க. பார்த்திங்கன்னா அப்படியே மரம் ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக அழகான மரம் இருந்துச்சு. நீங்கள் நேச்சரை லவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரசிச்சுட்டு போவீங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். வெயில், ஆனால் நாங்கள் போனது காலையில் கிட்டத்தட்ட 8 மணி இருக்குங்க. இந்த ட்ரிப் நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம், 2 பேர், நான் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் அந்த ஃபால்ஸுக்கு போனோம். இந்த ஃபால்ஸுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி ஓகே, ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேனு கிளம்பி இந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் வந்தோங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஃபால்ஸில் நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போன அலோட் இருக்குது, அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. மற்றபடி இதோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு காஃபி ஷாப்புங்க. இங்கே டீ, பால், காஃபி, வாட்டர் பாட்டில் எல்லாமே கிடைக்கும். ஆனால் எல்லாத்தையும் இங்கேயே சாப்பிட்டு நம்ம வச்சுட்டு போயிடணும், எந்த ஒரு திங்ஸையும் வேஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நாங்கள் காலையில் போகவே இது ஓப்பனில் இல்லை. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே இருந்துச்சு, அப்போ தான் ஓப்பனில் இருந்துச்சு. இதை பாருங்கள், டீ, காஃபி எல்லாமே இருக்குங்க. அப்படியே இங்கே பார்த்துட்டு பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சோங்க. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ டவுனாக போகுதுன்ட்டு. இன்னும் போக 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 நிறைய டவுனாக போகும். பாருங்கள் மலை எதிரில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேராக இருக்கவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு நடந்து போயிட்டோம். நிறைய வயசானவங்களால் நடக்க முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உண்மையிலே. பாருங்கள் இப்போ ரொம்ப டவுனாக போகுது. பாருங்கள் இந்த டவுனில் தான் திரும்பி ஏறுறப்ப நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இறங்குறப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் சின்ன பசங்களாக இருந்தால் கொஞ்சம் வேகமாக போயிடுவாங்க, வயசானவங்களாக இருந்தால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபால்ஸில் நம்ம இறங்க வழியில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டு இல்லை 200 படிக்கட்டுக்கிட்ட
உட்கார இடம் மாதிரி ஒரு இடம் கட்டி வச்சுருக்காங்க நிழல்கூடம் மாதிரி. 200 படிக்கட்டு இறங்கி போனீங்கன்னா அந்த மாதிரி நிழல் கூடம் இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் வரைக்கும் வாட்டர் இருக்கிற மாதிரி அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. கீழே தெரியுதுங்களா வாட்டர் டேங்க், அந்த டேங்கில் தண்ணி வருது, நம்ம தண்ணி வேணாலும் குடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே போனீங்கன்னா தண்ணி வராது, நம்ம கேன் எடுத்துகிட்டு போனால் தான் யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லைனா வாட்டர் ஃபால்ஸ்லேயே குடிச்சிக்கலாம். மூலிகை தண்ணி தாங்க குடிக்கலாங்க, வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்தீங்களா இதோ ஒரு இது கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க. தெரியுதுங்களா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சுற்றி மலை எவ்வளோ அழகாக தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு நல்லா தெரியலைங்க, ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த ஃபீலை சொல்ல வார்த்தையே இல்லை. அங்கேயே ஒரு கால் மணி நேரம் உட்காந்துட்டேன் ஃபால்ஸுக்கே போகாமல். பாருங்கள் இங்கேருந்து பார்த்து நம்ம ரசிக்கலாம், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே அதை அப்படியே ரசிச்சுட்டு இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டும் ரசிச்சுட்டு இருந்தான் வேறு லெவல். அப்படியே பார்த்து அந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே இறங்க தொட மாட்டேன்னு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. படிக்கட்டுலாம் பார்த்தீங்களா சூப்பராக அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு அழகாக, ரொம்ப டேமேஜ்லாம் இல்லைங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா. வாவ் என்ன அழகு பாருங்கள், சுற்றி அந்த மலையோட அழகை உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, எனக்கு நேரில் பார்க்கும்போது செமையார தெரிஞ்சிச்சு. நீங்களும் இந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்கள் இதெல்லாம் பாறையில் தண்ணி ஊற்று, படி பாருங்கள் வளைஞ்சு வளைஞ்சு ஆனால் அழகாக இருக்குது. ரொம்ப டவுன் இறங்குற மாதிரி இருக்குது, ஆனால் அந்த படிக்கிட்டு இறங்கத்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இறங்குறப்போ பரவாயில்ல, ஏதோ மேபி கஷ்டப்பட்டு இறங்கிட்டோம், ஏறுறப்ப தாங்க ரொம்ப பாடுபட்டோங்க. கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் உட்காந்து 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 தான் எந்திச்சு வந்தோம். பரவாயில்ல, இந்த நடைபாதையில் இந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா வழி இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்கல்ல, அது மேலே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்க முடியுது. நம்ம கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கம்பிலாம் நட்டு வச்சுருக்காங்க, பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப டவுனாக இருக்க இடம்லாம் இந்த மாதிரி கம்பி இருக்குது பாருங்கள், மலை கிட்டத்தட்ட மலைக்கு நடுவில் நம்ம இறங்குறது தெரியுதா உங்களுக்கு. இந்த சைடில் பார்த்தனாலும் மலை இருக்கும், சுற்றி எல்லா சைட்லேயும் மலை, சென்டரில் நம்ம இறங்கிட்டு இருக்கோங்க. சூப்பரான வியூன்னு சொல்லலாம், ஜில்னஸ்ஸாக இருந்துச்சுங்க. இந்த கொல்லிமலையோட ஜில்னஸ் அனுபவிக்கிறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் பஸ்ஸில் வந்தோம், பஸ்ஸில் வந்துமே எங்களால் குளிர் தாங்க முடியல. அந்த கொல்லிமலையில் இறங்கினோடனே எங்கள் டீ கடையில் போய் தண்ணி குடிக்கலான்னு தண்ணி வாங்கினேங்க, அந்த தண்ணியிலேயே கையை வைக்க முடியல, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. நீங்கள் கொல்லிமலைக்கெலாம் வர மாதிரினா இந்த ஜர்கின் இல்லை சொட்டர் அந்த மாதிரி எதனா போட்டுவாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தண்ணி கூட குடிக்க முடில, வேறு லெவலில் இருந்துச்சு. அதானே வேணும், அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொல்லிமலை வரைக்கும் வந்திருக்கோம். அந்த குளிர் என்ஜாய் பண்ணிவிட்டு ஏதோ சொன்ன இல்லைங்க, நிழல் கூட கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஆனால் தண்ணி வசதி இல்லை, நிழல் கூட மட்டும் இருக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நடந்து போகலாம். நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்தோங்க, மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே அங்கங்கே நின்று நின்று சுற்றி பார்த்துட்டு போனேங்க, வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்கள். அழகாக தெரியுதா மலை, உண்மையிலே ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சிங்க பச்சை பசேல்னு. எனக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மாசாக இருக்கும் பாருங்கள். 1196 படிக்க இருக்குது, பாதி படிக்கட்டு கூட நான் இன்னும் வரல, இன்னும் பாதி இருக்குது, பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடந்து போனோம். சுற்றி இந்த அழகை ரசிச்சிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஆனால் ஏறுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உண்மை ஒத்துக்கிறேன். இறங்குறப்போ ஒன்றும் தெரில, அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபால்ஸை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லேயே நம்ம போயிடுறோமா, அதனால் ஒன்றும் தெரில. ஃபால்ஸை பார்த்துட்டு தானே உட்காருவேன் அப்படின்ற வேகத்தில் சரசர சரசரன்னு நடந்தோம் நாங்கள், அதனால் எங்களுக்கு அவ்வளோ டயர்ட் தெரியலைங்க. வீடியோ எடுத்துகிட்டு போனோம்ல, அதனால் வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தெரியலாம், வீடியோ ஷேர் பண்ணாமல் எடுக்கணுமேன்ட்டு. இந்த வீடியோ நான் மொபைலில் தாங்க எடுக்கிறேன், ஃபோனில் எடுத்து தான் போட்டுட்ருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஃபுல்லாக ஏதோ காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இல்லை, சமத்துல சம அழகாக இருந்துச்சுங்க, மாஸ்னே சொல்லலாம் உண்மையாக. கிட்ட போக போக ஃபால்ஸோட சவுண்டு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த இடம்லாம் வரும்போது எங்களுக்கு ஃபால்ஸோட சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம ஃபால்ஸ் கிட்ட வரப்போகிறோம், கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோங்க, இன்னும் போனால் தான் நம்ம ஃபால்ஸை பார்க்க முடியும். அங்கங்கே வழி இந்த மாதிரி அழகாக இருக்குங்க, ஜாலியாக உட்காந்து ரசிக்கலாம், மாசாக என்ஜாய் பண்ணலாம், வேறு லெவலில் ஃபீல் பண்ண முடியும்.
பாருங்கள் இன்னும் இங்கெல்லாம் படி எப்படி போகுதுன்னு. கிட்டத்தட்ட பாறைக்கு சந்தெல்லாம் படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க, வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஃபால்ஸுக்கு நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போகிறேன். பல நாள் ட்ரீம், சரி போகணும் போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தது, போகாமலே இருந்துச்சு, போய் என்ஜாய் பண்ணிடுவோமே அப்படின்றதுனால கிளம்பி போயிட்டோங்க இந்த ஃபால்ஸுக்கு. பாருங்கள் இது சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இது மேலே நின்று பார்த்தீங்கன்னா மழைலாம் செம்ம அழகாக தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் இங்கேயும் ரசித்தோம், நாங்கள் வரும்போது ரசித்தோம், போகும்போது ரசிக்கல, ஏன்னா ஃபால்ஸை பார்க்குற ஆர்வம் இருக்குல்ல. பாருங்கள் வடிப்பாத்தில் பாறைலாம் ஒன்று ஒன்று விழுந்திருக்கு, இதுவும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். பா எவ்வளோ அழகாக தெரியுதுல்ல பாருங்கள், ஜில்னஸ்ங்க. ஆனால் ஜில்னஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ட்ரிப்பை நான் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், ஏன்னா அந்தளவுக்கு மாசாக இருந்துச்சு. வாங்க ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. அதோ தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபால்ஸு, தூரத்தில் தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட ரெண்டு இடத்துல ஃபால்ஸ் ஊற்றிட்டுருக்குங்க, பார்க்கும்போது வேறு லெவல் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல ஊற்றுறது தண்ணி மொத்தமாக கசிஞ்சு ஒரு இது ஓட மாதிரி ஓடிடுது, இன்னொரு இடத்துல ஊற்றுறது தாங்க நம்ம முக்கியமான ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து இன்னொரு இடத்துல ஊற்றுற இடம் ஃபால்ஸாக இருக்கு, நாங்கள் காமிக்கிறேன் வாங்க. உண்மையிலே இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த தண்ணி ஊற்றுறது தெரிஞ்சிச்சு, மலையில் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னும் நம்ம ஃபால்ஸ் கிட்டே போகலங்க. கிட்டத்தட்ட 100 படிக்கட்டுக்கு மேலே இறங்கி நம்ம போனோம், 100-200 படிக்கட்டுக்கு மேலே இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஃபால்ஸ் தெரிஞ்சிச்சுங்க, அதான் வேறு லெவல்னு சொல்லலாம். அது தெரியுதுங்க பாருங்கள் சைடில், உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் தெரிஞ்சிச்சு. அது வந்து நம்ம பார்க்க வந்த ஃபால்ஸ் இல்லைங்க, அது சைடில் ஓடையாக ஊற்றுற ஒரு தண்ணி, அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அதுதாங்க நான் ஃபால்ஸுன்னு தூரத்துலேருந்து நினச்சிட்டு இருந்தேன். கிட்ட போக போக போதுன்னு தெரிஞ்சிச்சு அது வேறு சைடில் ஊற்றுது, இது பக்கத்தில் ஊற்றது தான் ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸுன்ட்டு. தெரியுதுங்களா உங்களுக்கு, அங்கே பாருங்க ஒயிட் கலரில் தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது மாசாக தெரிஞ்சிச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. பாருங்க வர வர அந்த ஆர்வம் தாங்கலை, சவுண்டும் பயங்கரமாக கிடச்சி, இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஊற்றுற சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டை கேட்குறதே வேறு லெவல் ஃபீலுங்க. இந்த இடத்துலருந்தே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி சாரல், அதான் சாரல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஃபால்ஸ்லேருந்து விழுற சாரலுங்க. ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நானும் நனைஞ்சிட்டேங்க. இந்த இடம் வரும்போதெல்லாம் சம தண்ணி மேலே வேறு லெவலில் அடிக்குது தண்ணி, நனைஞ்சிட்டே போகிறேன் நான், அந்தளவுக்கு மாசாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஈரமாக தெரியுதா ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியுதா, அந்த மரத்துக்கு சென்டரில் செம தண்ணிங்க. இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே கேமரா மறைக்கிற அளவுக்கு தண்ணி பட்டுருச்சு, செம்ம அந்த ஃபீலை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஃபால்ஸ் விழுற வேகத்துக்கு காத்தோடு அந்த தண்ணி கலந்து வருதா, ஜில்னஸ் அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு, மாசாக இருந்துச்சுங்க உண்மையில். ஆனால் இந்த ஃபால்ஸில் இந்த டைமில் நம்ம குளிக்கிறது ரொம்ப ரிஸ்கான வேலை, நீங்கள் யாரும் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க, ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக வருது, நம்மளால் கண்ட்ரோலாக அங்கே நிற்க முடியாது, கஷ்டமாக இருக்கும், எங்களால் தூரம்தே பார்த்து ரசிக்க முடியல, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுச்சுங்க. பாருங்கள் இந்த இடம் வரைக்கும் தண்ணி அடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் போகும்போது என்னால் முடியல, அந்த ஃபீலை தாங்க முடியலைங்க, வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஃபீல். பாருங்கள் ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் கிட்டத்தட்ட 300 அடிக்கு மேலேருந்து ஊற்றுற ஒரு ஃபால்ஸை பார்த்து ரசிக்கிறதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லைங்க, ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம. கிட்ட நின்று பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீலுங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன், நான் இந்த ஃபால்ஸுக்கு போவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, ஆசை இருந்துச்சு வந்துட்டேங்க, வேறு லெவலில். ஆனால் அந்த ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க, அது இதுன்னு பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா உட்காந்துட்டேங்க அந்த ஃபால்ஸுக்கு எதிரில் ஒரு பாறையில் நான் உட்காந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே உட்காந்து அந்த ஃபால்ஸை பார்த்து ரசிச்சிட்ருக்கேங்க. அந்த ஃபீல் தாங்க வேறு லெவல். பாருங்கள் அந்த காற்று தெரியுதுங்களா, செம ஜில்னஸ்ங்க. நான் இங்கே போகும்போதே நனைய ஆரம்பிச்சிட்டேன், ஃபோனில் கூட ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு, ஃபுல்லாக அப்படியே சாரல் மழை மாதிரி பெய்யுதுங்க. உண்மையிலே அதை சாரல் மழைன்னு சொல்ல முடியாதுங்க, மழைன்னே சொல்லலாம், வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கேமரா ஃபுல்லாக மஸ்டாகி மறைஞ்சிருச்சு, ஃபோனை நான் கேமராவை தொடச்சி தொடச்சி தாங்க எடுத்துட்ருக்கேன், ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக மெஸ்ட் மாதிரி வேறு லெவலில் அப்படியே பனி மூட்டமாக ஆயிடுச்சுங்க, ஜில்னஸ் தாங்க முடியல, குளிர் கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. பாருங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு, சாரல் அடித்து கேமரா ஃபுல்லாக மறைஞ்சிச்சிங்களா, திரும்பி தொடச்சிட்டு திரும்பி எடுக்கிறேன், திரும்பி அந்த மாதிரி ஆகிடுது, அந்த மாதிரி தாங்க ஆகுது. இப்போ பாருங்கள் வேறு லெவலில் கத்தலாம்னு தோணுது,
அந்த இடத்துல அவ்வளோ கற்று கத்துனங்க. அந்த கத்தந்தான் சொல்ல வார்த்தை இல்லைங்க. பாருங்க, ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் எப்படி ஊத்துது பார்த்தீங்களா? சொல்கிறோம் இல்லை, வேற லெவலுங்க. எனக்கு அந்த அளவுக்கு அங்கே ஒரு ஃபீல் இருந்துச்சு, உண்மையிலே செம மாசுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, இது வந்து இங்கே ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, செமையாக இருந்துச்சு இந்த வீட்டு உள்ளேயும் ஃபுல்லாக தண்ணிங்க. பாருங்கள், ஒரு கா இடம் ஓரளவுக்கு ஜன்னல்லாம் போட்டிருந்தாங்கன்னா க்ளோஸாக இருந்திருக்கும். மற்றபடி ரூம் உள்ளே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. பாருங்கள், இந்த சாரல் தெரியுதுங்களா? அந்த சாரல் தாங்க நம்ம வெள்ள அடித்து ஃபுல்லாக நினச்சது. ஃபால்ஸ் கிட்ட போகாமலே குளிச்சிட்டேன் நான். இதுலேயும் பார்த்தீங்களா, ரெண்டு மூணு பேர் குளிச்சிட்ருக்காங்க அந்த ஃபால்ஸில். வேறு லெவலுங்க. பாருங்கள், சொர்க்கம். ஃபோட்டோலாம் பார்க்கும்போது, வீடியோவில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு தெரியலைங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது யூ என்ன சொல்கிறது, அந்த ஃபீலை சொல்ல வார்த்தையே இல்லை. உண்மையிலே மாஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை முடியும் கரெக்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் கொல்லிமலைக்கு வந்துருக்கீங்க. ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸை கண்டிப்பாக பார்த்துருங்க. உண்மையிலே வாட்டர் ஃபால்ஸ்னால் ஒருத்தான இடம் தான் அது, இந்த கொல்லிமலை தாங்க. வேறு லெவல். எந்த பக்கம் திரும்பினாலும் வாட்டர் ஃபால்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 4 வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே கொல்லிமலையில் இருக்குது. மாசிலா வாட்டர் ஃபால்ஸ், நம் வாட்டர் ஃபால்ஸ், ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ், இன்னும் 2 ஃபால்ஸ் இருக்குது, அது பேர் தெரியல. பாருங்கள், ஐயோ வேறு லெவல் இல்லை. நிறைய பேர் உட்காந்தாங்க லப்பு லப்புன்னு கத்தின்ட்டுருக்காங்க அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு. என்ன மாதிரி தாங்க, நானும் கத்துறேன் லப்பு லப்புன்னு. ஃபால்ஸ் உண்மையிலே வேறு லெவல். ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.